കടപ്പുറ വാട്ടർഫാൾസ് കേരള. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ரௌன் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று இருக்கும், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படியே வந்தால் இப்படி இந்த மாதிரி டிஎஃப்ஓ புரியாத மாதிரி இருக்கும். அங்கே ஜிலேபியை பிச்சு போட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபால்ஸ் போகிற ரூட்டு. கரெக்டாக வந்துருங்க, நாங்களே வழி மாறி அப்படி இப்படின்னு போய் அதுக்கப்புறம் தான் ரூட்டை பிடிச்சோம். கொஞ்சம் அட்டைப்பூச்சி ப்ராப்ளம் மட்டும் இருந்துச்சு, பட் ஃபால்ஸ் தரமாக இருந்துச்சுங்க, சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து மங்களம் டேம். மங்களம் டேமுக்கும் கடப்பற வாட்டர் ஃபால்ஸுக்கும் ஒரு 13 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டுங்க. ஆக்சுவலாக கடப்பற வாட்டர் ஃபால்ஸே பார்த்தீங்கன்னா மங்களம் டேமை தாண்டி தான் போயாகணுங்க. ஃபால்ஸ் மங்களம் டேம்னு சுற்றுனதில் எல்லாத்துக்கும் சரியான பசிங்க. சோரை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு இருக்கிற பசியில, கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க, இதுதான் நடந்திருக்கோனு. ஆனால் நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நண்பேண்டா, இன்னும் என்னெல்லாம் கிறுக்குதனம் பண்ண போறானோ. பத்திரின்னு அரிசியில செஞ்ச ஒரு கேரளா ஐட்டம் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு சைடிஷா கப்பா பீஃப் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வாங்கினோம். சப்பாத்தியில கொஞ்சம் பீஃப் பெப்பரையும் பீஃப் சில்லியையும் அப்புறம் கொஞ்சம் ரைத்தாவையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது பிரியாணி கொஞ்சம் நார்மல் டேஸ்டாக தான் இருந்துச்சுங்க, பட் மற்றதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களை ஏதோ ஒரு வகையில் என்டர்டெயின் பண்ணுச்சுன்னா